இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் குகை பழங்குடியினத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை மைதேயி சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் கும்பல் ஒன்று சேர்ந்து நிர்வாணப்படுத்தி வீதியில் இழுத்துச் சென்ற காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு உலகளாவிய ரீதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த இரண்டு பெண்களில் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாகியிருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்தியாவையே உலுக்கிய இந்த சம்பவம் கடந்த மே மாதம் 4 திகதி மணிப்பூரின் காங்போகி மாவட்டத்தில் உள்ள பைனோம் கிராமத்தில் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பாக மே மாதம் 18 திகதி காங்போகி போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த காணொளி வெளியான பிறகுதான் அச்சம்பவமும் அதன் பின்புலமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. அன்றைய தினம் தங்கள் கிராமத்தை வன்முறையாளர்கள் சூறையாடிய போது அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் பெண்கள் சிலர் தப்பியிருக்கின்றனர். அதில் 3 பேர் வன்முறையாளர்களிடம் சிக்கியிருக்கின்றார்கள். அவர்கள் மூவரின் ஆடைகளும் அகற்றப்பட்டு ஊர்வலமாக இழுத்து சென்றுள்ளனர் வன்முறையாளர்கள். தற்போது வெளியாகியிருக்கின்ற இந்த காணொளியில் 2 பெண்கள் மாத்திரம்தான் காணப்படுகின்றார்கள். இந்த கொடூர சம்பவம் இந்திய அளவில் பல தரப்பினரையும் கொந்தளிப்படைய செய்திருக்கின்றது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் இதற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். மணிப்பூர் பழங்குடியின பெண்கள் மீதான வன்முறை வெறிச்செயல் மனிதாபிமானமற்றது. இது தொடர்பாக அம்மாநில முதல்வர் பிரேன் சிங்குடன் பேசினேன். தற்போது விசாரணைகள் நடந்து வருவதாகவும் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என இந்திய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கின்றார். அத்துடன் மணிப்பூரில் மனிதம் மாண்டுவிட்டது. மோடி அரசும் பாஜகவும் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் வன்முறை வெறி ஆட்டமாக மாற்றியுள்ளார்கள். பிரதமர் மோடியின் ஆழ்ந்த அமைதியை இந்தியா மறக்காது, மன்னிக்காது. இப்போதும் அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்தாமல் என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் பிரதமரின் அமைதி மற்றும் செயலற்ற தன்மைதான் மணிப்பூரை இந்த நிலைக்கு இட்டு சென்றுள்ளது. இந்தியா அமைதி காக்காது. மணிப்பூர் மக்களுடன் நாங்கள் நிற்கின்றோம். சமாதானம் ஒன்றே முன்னோக்கி செல்லும் வழி என்று காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் குறித்த காணொலி காட்சியை பகிர வேண்டாம் என ட்விட்டருக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. பழங்குடியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியான காரணத்தினால் இந்தியா முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதன் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட காணொலியை பகிர வேண்டாம் என ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த கலவரத்தின் பின்னணிதான் என்ன? மணிப்பூரில் முதல்வர் பிரேன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையில் சுமார் 53% பேர் மைதேயி சமூகத்தையும் மீதமுள்ளவர்கள் குகி, நாகா உள்ளிட்ட சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் ஆவர். மைதேயி சமூகத்தில் பெரும்பாலானோர் இந்து மதத்தையும் குகி, நாகா சமூகத்தில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவ மதத்தையும் பின்பற்றுகின்றனர். மணிப்பூர் தலைநகர் இம்பால் மற்றும் அதனை அண்டிய பள்ளத்தாக்கு பகுதிகளில் மைதேயி சமூகத்தினரும் வனப்பகுதிகளில் குகி, நாகா சமூகத்தினரும் வசித்து வருகின்றனர். மணிப்பூரில் இதுவரை பதவி வகித்த 12 முதல்வர்களில் 10 பேர் மைதேயி சமூகத்தை சேர்ந்தவர்களாவர். தற்போதைய முதல்வர் பிரேன் சிங்கும் இந்த சமூகத்தை சேர்ந்தவராவர். மணிப்பூரில் ஆட்சி அதிகாரத்தில் மைதேயி சமூகத்தினர் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் வனப்பகுதி மீட்பு பணி என்ற பெயரில் குகி, நாகா சமூகத்தினரின் வாழ்விடங்கள், மத வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த சூழலில் குகி, நாகா சமூகத்தினரை போன்று தங்களுக்கும் பழங்குடி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மைதேயி சமூகத்தினர் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மைதேயி சமூகத்தினருக்கு பழங்குடியினர் அந்தஸ்து வழங்க மாநில அரசுக்கு பரிந்துரை செய்தது. இதனால் தங்களது உரிமைகள் முழுமையாக பறிக்கப்படும் என்று குகி நாகா சமூகத்தினர் கடந்த மே மாதம் 3 திகதி போராட்டத்தை ஆரம்பித்தனர். மணிப்பூரில் மைதேயி சமூகத்தினருக்கும் குகி சமூகத்தினருக்கும் இடையே கடந்த மே மாதம் 3 திகதி முதல் மோதல் ஏற்பட்டது. சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கும் கலவரத்தில் இதுவரை 142 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 500 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். 65,000 பேர் வீடுகளை இழந்து அகதிகளாக காணப்படுகின்றனர். இதுவரை 5,995 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற
என்றமையும் குறிப்பிடத்தக்க விடயம். இந்த நிலையில் தற்போது மணிப்பூர் வன்முறை அதி தீவிரம் அடைந்திருக்கின்றது. பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் மனிதாபிமானத்தை புதைகுழியில் தள்ளியிருக்கின்றது. இது இந்திய மோடி அரசுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அவமானமாகவே கருதப்படுகின்றது.